News 7 Tamil. பொறுப்பும் பொது நலமும். பார்வை இல்லாத போதும் கல்வியில் சாதனை படைக்க முயல்கின்றனர் மதுரையைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள். கல்வியில் சாதனை படைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பலர் பிரெய்லி முறையிலான நூலகத்தினை நாடிச் செல்கின்றனர். இது பார்வையற்றவர்களுக்காக நடத்தப்பட்டு வரும் பிரெய்லி நூலகம். அதே போன்று தனியார் நிறுவனங்கள் என நாளிற்கும் அதிகமான பிரெய்ல் நூலகம் மதுரையில் செயல்பட்டு வருகின்றன. கல்வியில் மிகுந்த ஆர்வம் கொண்ட பார்வையற்ற மாணவர்கள் புத்தக தேவைக்காக ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சென்று வருகின்றனர். எங்களுக்கு படிப்பு சம்மந்தமாக எல்லாத்தையும் யூஸ் ஆகுது. இந்த வெளியிருந்து வரவங்களுக்கும் இதெல்லாம் பயன்படுது. இருந்தாலும் வெளியிருந்து அங்கங்கேருந்து வர கொஞ்சம் சிரமப்படுறதுனால எல்லா காலேஜிலும் இந்த மாதிரி ஸ்பெஷல் லைப்ரரி இருந்தால் ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பல்வேறு சிரமங்களுக்கு இடையே பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்காக பிரெய்லி நூலகத்தை நடத்தி வருவதாக கூறுகின்றனர் தொண்டு நிறுவனங்கள். மேலும் வாடகை கட்டிடத்தில் வைத்து நடத்தி வருவதால் அடிக்கடி நூலகத்தை மாற்ற வேண்டியுள்ளது என்றும் அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இது குறித்து தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்கின்றனர் தொண்டு நிறுவனத்தினர். அரசாங்கமானது இங்கே அருகாண்மையில் உள்ள ஏதாவது ஒரு காலி இடத்தை அரசு புறம்போக்கு நிலையங்களை எங்களுக்கு ஒதுக்கி தரும் பட்சத்தில் இந்த பணிகளை இன்னும் சிறப்பாகவும் செய்ய முடியும். இது மேலும் 100க்கும் மேற்பட்ட பார்வையற்றோரை சென்று சேரத்தக்க வகையிலையும் இந்த பணிகளை நாங்கள் கொண்டு செல்ல முடியும். பார்வையற்ற மாணவர்களின் எதிர்காலம் பிரெய்ல் வடிவிலான நூலகத்தை மட்டுமே நம்பியுள்ளது. பார்வை குறைபாடு உள்ள போதும் கல்வியில் சாதனை படைக்க வேண்டும் என்ற லட்சியத்தில் உள்ளனர் இந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளி மாணவர்கள். தங்களுடைய கனவு நினைவாக வேண்டுமெனில் தமிழக அரசு ஒவ்வொரு பள்ளி கல்லூரிகளிலும் பிரெய்ல் முறையிலான நூலகத்தை அமைத்து விரைவில் அதனை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கையாக உள்ளது. ஜான்சி மலாஸ்ரீ, நியூஸ் 7 தமிழ், மதுரை.